ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் தமிழ். கைஸ் நம்ம சேனலில் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, ஸோ மூணு ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மெயின் நெட், சாரி ரெண்டு மெயின் நெட், ஒரு டெஸ்ட் நெட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் லான்ச் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட்லாம் லான்ச் ஆயிருச்சு. ஸோ காயின் வந்து சூன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து லான்ச் ஆக போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டெஸ்ட் நெட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டெஸ்ட் நெட் வீடியோஸ்லாம் வந்து நிறைய வரும். ஸோ கைண்ட்லி வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் நெட் வீடியோஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அவங்களோட வெப்சைட் யூஸ் பண்ணி ஸ்வாப் லிக்விடிட்டி இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது மூலமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெயின் நெட் லான்ச் ஆகும்போது ஸோ ஒரு சில காயின்ஸ் வந்து ரிவார்ட்ஸாக தருவாங்க. ஸோ இதுதான் டெஸ்ட் நெட்டால் நிறைய பணக்காரானவங்களாம் எனக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட $4000 $5000 எடுத்தவங்களாம் தெரியும். ஸோ எதுவுமே எடுக்காதவங்களும் தெரியும். நம்ம சேனல் பசங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நானுமே கூட ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். ஸோ ஆனால் நான் டெஸ்ட் நெட் வந்து அவ்வளோவா ட்ரை பண்ணது கிடையாது. ஓப்பனாக சொல்லணும், இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து டெஸ்ட் நெட் ஏர்டிராப்ஸ் அட்டன் பண்ணுறேன். ஸோ வந்து $1000 $1500 அது மாதிரி வந்துடும். ஸோ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏர்டிராப்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சிக்னல்ஸ், அதுக்கடுத்து ஏர்டிராப்பில் வரக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏர்டிராப்ஸில் வரக்கூடிய வித்ட்ராவல் அப்டேட்ஸ், இது மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அண்ட் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி தான் மறக்காமல் உங்களை எல்லா வீடியோலையும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சைடில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு லேர்னிங் அண்ட் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஏன் கூடவே சேர்ந்து லேர்ன் அண்ட் ஏன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ட்விட்டர் வெரிஃபிகேஷன் பார்த்துருவோம் கைஸ். கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஏர்டிராப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்காயின், PHIL பில் COIN ஃபில்காயின். ஸோ இதோட ட்விட்டர் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபயர் செயின் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ட்விட்டர் வெரிஃபிகேஷன் அண்ட் இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா MEXC வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேடும் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டோக்கனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி KYC பண்ணுறது மூலமா தருவாங்க. ஸோ அதை நம்ம வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா MEXC வந்து ட்ரேட் ஆகிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். MEXC ஆப்பில் போயிட்டு ஸோ இங்கே நான் சர்ச் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா MEXC கூட அவங்க கண்டக்ட் பண்ண இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம MEXC ஆப்புக்குள்ளே போயிட்டு காட்டலாம். ஏன்னா இங்கே நான் தேடிட்டே இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதுதான் கைஸ் MEXC குளோபல். ஸோ இதில் போயிட்டு PHIL பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்களோட நேட்டிவ் டோக்கன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். ஸோ சர்ச் ஆப்ஷனுக்கு போய்க்கிறேன். PHIL பில் கைஸ், சாரி கைஸ் PHIL பில் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா ஸோ அவங்களோட நேட்டிவ் டோக்கன் ட்ரேட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு நேட்டிவ் டோக்கன். ஸோ மந்த்லி கேண்டல் பார்க்கும்போது ஸோ இதில் ஆல் டைம் ஐ வந்து பார்த்தீங்கன்னா $0.7 இருந்திருக்கு. ஸோ அதனால் ஃப்ரீயாக கொடுக்குற எந்த ஒரு டோக்கனையும் மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனப் பண்ணி KYC பண்ணி வாங்கி வச்சிங்க. எந்த டோக்கன் எப்போ வேணாலும் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணாலும் ஏறலான்றது கிரிப்டோவோட ரூல். ஸோ ஒரே நாள் 1000% 5000% ஏறின டோக்கன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் சீப்பாக கிடைக்கிறது சீப்பாக தானே இருக்குதுன்னு நினச்சி விட்டுறாதீங்க. ஸோ எல்லா டோக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கிளைம் பண்ணி வச்சுங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லிங்க் டேப் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை நான் ஷோ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் இயர்னு கொடுத்துங்க. ரிஜிஸ்டர் இயர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் கூகுள்னு கொடுத்துக்கோங்க. கைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலில் இருக்க நேமே வந்து இந்த இடத்துல எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மொபைல் நம்பர், இந்த இடத்துல நேம் மாற்றிக்கோங்க. உங்களோட ப்ரூஃபில் எப்படி இருக்குமோ ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க, சேஃபர் சரி. இந்த இடத்துல மொபைல் நம்பர் போட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க கைஸ். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ கோடு கேட்கும் இந்த இடத்துல. ஸோ ரெஃபர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பேன். ஸோ ரெஃபர் கோடு போடுறது மூலிமா உங்களுக்கு 5 பில்காயின் கிடைக்கும். ஸோ எனக்கும் 5 பில்காயின், அதாவது PHIL காயினை கிடைக்கும். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த 5 காயின்ஸ்ன்றது கிடைக்காது. இந்த இடத்துல கோடு போட்டு சென்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சென்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல PHIL அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போய்ட்டு கோ டு கிரியேட் வேலட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போய்க்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் ஏ நியூ வேலட்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 டிக்கு போட்டு ஸோ 3 டிக்கு போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கைஸ். அதுக்கடுத்தது பின் நம்பர் செட் பண்ண சொல்லும். ஸோ செட் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 12 சீட் கேட்குமா இல்லை 24 கேட்கும். 12 கொடுத்து அந்த சீட்ஸை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரெஃபர் கோடு போடாமல் நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்ததுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ மறக்காமல் வந்து ரெஃபர் கோடை போட்டுக்கோங்க. ஸோ ரெஃபர் கோடை போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபில் காயின் கிடைக்கும். ஸோ என்னோட 5 ஃபில் காயினை வந்து பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட் பண்ணி தான் லைவாகவே உங்களுக்கு வேஸ்ட் பண்ணதை காமிச்சேன். ஸோ அதுக்கடுத்து மேலே 3 பட்டன் இருக்கும். ஸோ அதை டேப் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா KYC வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ பண்ணிடுவீங்க. ஸோ KYC வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேபி எனக்கு ஃபில் காயின் ஆட் பண்ணலாம். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏர்டிராப். ஸோ செகண்ட் ஏர்டிராப் நம்ம என்னன்றதை ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டாக போட்டிருப்பேன் இந்த இடத்துல. ஸோ வந்து ஷோ பண்ணுறேன் ஸ்போர்ட்ஸ் செயின் ஒரு ஏர்டிராப் இந்த இடத்துல நான் போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏர்டிராப் இது வந்து பார்த்தீங்கன்னா கொம்யூனிட்டாஸ் பிட்ரூ. ஸோ இது மாதிரியான நிறைய லான்ச் பேடில் வருது. ஸோ இதோட
ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் சைனப் பண்ணிக்கோங்க. சைனப் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 500 எஸ்பிஎன் டோக்கன்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இதெல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, லிங்கை டேப் பண்ணுங்கள். லிங்கை டேப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி அது மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். ஸோ அதை நீங்கள் போட்டுட்டு சைனப் பண்ணுறது மூலமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ அதாவது 500 எஸ்பிஎன் டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸையே கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணுன்ட்டு. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் வித் இமெயில் அண்ட் வெரிஃபை. ஸோ கம்ப்ளீட் ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்பிஎன் டோக்கன் வந்து வந்துடும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டர் பார்த்தாச்சு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்காயின், ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்செயின். இப்போ அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட். ஸோ டெஸ்ட் நெட்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிவி ப்ரௌசர் வேணும்ன்ட்டு. ஸோ வாங்க போகலாம் கைஸ். நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் நெட் ஆர்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டாசெயின். ஸோ இதை யாராச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளூடிக் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, செயின்எக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, வெஸ்ட் லேப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ட்ரஸ்டான ஒரு ஆர்டர். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஓன் பிளாக் செயினை கொண்டு வராங்க. ஸோ அந்த பிளாக் செயினோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டா. ஸோ இன்ட்ரா ப்ராபபிலிட்டி தான் இவங்களோட அல்டிமேட் எய்மாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இவங்களோட டெஸ்ட் நெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமா வந்து நமக்கு வந்து ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ டெஸ்ட் நெட்டில் எப்படி ப்ரோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது அதை எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிவி ப்ரௌசருக்கு போய்க்கோங்க. கிவி ப்ரௌசருக்கு போனதுக்கப்புறம் டெஸ்ட் நெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நெட் நெட்ஒர்க் தான் வைக்கணும். ஸோ மூணு கோடை டேப் பண்ணிக்கோங்க. மூணு கோடை டேப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மெட்டா மாஸ்க் இருக்கும், மெட்டா மாஸ்க்கு போய்க்கோங்க கைஸ். உங்களோட மெட்டா மாஸ்க்கு போய்க்கோங்க. ஸோ மெட்டா மாஸ்க்கில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயரலி டெஸ்ட் நெட்னு கீழே காட்டும். ஸோ கோயரலி டெஸ்ட் நெட்டுக்கு நீங்கள் போய்க்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கோயரலி டெஸ்ட் நெட் ஒரு சிலருக்கு காட்டாது, அதை எப்படி ஷோ பண்ணுறதுன்றது கிடையாது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ டேப் பண்ணுறேன் தெரியுமா, அதை டேப் பண்ணி ஷோ ஹைடு டெஸ்ட் நெட்ஒர்க்குன்னு காட்டும். ஸோ அதுக்கு போய்க்கோங்க. கீழே போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயரலி டெஸ்ட் நெட் வந்துடும். ஸோ இப்போ கோயரலி டெஸ்ட் நெட் வந்துடும். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் நெட் எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் கீழே தரேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட் லிங்க். இந்த இடத்துல கோயரலி ஃபேசட்னு ஒரு ஃபேசட் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எத்திரியமோட அட்ரஸ். ஸோ எத்திரியம் அட்ரஸ்னால் உங்களோட கிவி ப்ரௌசரில் இந்த இடத்துல காட்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ். இந்த அட்ரஸை போட்டு நீங்கள் இங்கே அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். என்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடிஎச் இருக்குது, டெஸ்ட் நெட் இடிஎச். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெஸ்ட் நெட் எத்திரியம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஜெட்டாசெயினோட வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசரில் வந்து கைரலி டெஸ்ட் நெட்டு கொண்டு வந்துருங்க. கைரலி டெஸ்ட் நெட்லேருந்து ஃபாசெட்லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ 0.25 எத்திரியம் சம்திங் தான் வரும். ஸோ அதை கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க் கொடு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நெட் லிங்க் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பனாக சொல்லலாம், நானே இதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் லைவாக தான். ஸோ லைவாக பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறேன், ஸோ நீங்கள் எங்கெங்கே பண்ணுவீங்க இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்ததுக்கப்புறம் வெரிஃபை வித் ட்விட்டர்ன்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் கேட்கும் லிங்க்கை டேப் பண்ணிங்கன்னா. ஸோ வெரிஃபை வித் ட்விட்டர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சுற்றிட்டே இருக்கும். சுத்ததுக்கப்புறம் நம்மளோட ட்விட்டர் வந்து ஆதரைஸ் பட்டன் வந்து கேட்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இது மாதிரி ஆத்தரைஸ் கேட்கும். ஸோ ஆத்தரைஸ் கொடுத்துங்க. ஆத்தரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் விச் மீன்ஸ் உங்களோட ட்விட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டா செயினில் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் வந்து கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ லைவாக பாருங்கள், நான் ஏன்னா லைவாக தான் பண்ணி காட்டுறேன். ஸோ கனெக்ட் வேலட் அண்ட் கெட் அசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கனெக்ட் வேலட் கொடுத்து இந்த இடத்துல மெட்டாமாஸ்க் கொடுத்துங்க. மெட்டாமாஸ்க் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்களோட எக்ஸ்டென்ஷனில் வந்து இது மாதிரி கனெக்ட்ன்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ கனெக்ட் கொடுத்து ஸோ இப்போ கனெக்ட் கொடுத்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேலட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ட்விட்டரில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான வேலட்டும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டா டோக்கன்ஸை வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது. ஸோ செட்டா வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நெட் செட்டாக தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் கைஸ். இந்த இடத்துல மேலே மூணு கோடை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி ஏர்ன் செட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஏர்ன் செட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஒரு நிமிஷம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு ரெக்வஸ்ட் அக்செப்ட் அப்படின்ற அசட்ஸ்ன்ற மாதிரி கேட்கும். ஸோ அதை கொடுங்க. கொடுக்கறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜெட்டா பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நமக்கு லைவாக கிடைக்கும். ஸோ ஒரு சில டாஸ்க் பண்ணுறது மூலமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டா பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு நிமிஷம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் கேட்குதான்னு ஒரு வாட்டி நான் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் கேட்குதான்றதை பார்த்துக்கோங்க கைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ஜெட்டா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வேறு எப்படி நம்ம இதில் வந்து செட்டா பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கெட் செட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீழே வந்து 5000 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிஸ்கார்டுக்கு போயிட்டு ஸோ அதுலேயுமே வந்து நம்ம ஒரு சில செட்டா பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் லைவாகவே பண்ணி காட்டுறேன். வீடியோ எவ்வளோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, நான் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் மிஸ்டேக்ஸ் பண்ணால் தான் ஸோ யூசர்ஸ் வந்து நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டீங்க. ஸோ நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறனோ அந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. அக்செப்ட் இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளோட டிஸ்கார்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கார்டுக்கு வந்து போகுது. நிமிஷம் கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் இன்வைட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேனலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லிடுங்க. இந்த இடத்துல போட்டு டிக் கொடுத்து கம்ப்ளீட் கொடுத்துங்க, விச் மீன்ஸ் வந்து நம்ம பாட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டா செயின், ஸோ இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ், இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கை கொடுத்துங்க. ஸோ டிக்கை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸோ இவங்களோட அஃபீஷியல் இதுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டா ஃபாசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஜெட்டா ஃபாசெட்க்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே இந்த இடத்துல ஜெட்டா நான் டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஜெட்டா ஃபாசெட் ட்ரிப் அப்படின்ட்டு டைப் பண்ணி ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேலட் அட்ரஸ், ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் அந்த டெஸ்ட்நெட் அட்ரஸ் இங்கே இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த அட்ரஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த அட்ரஸ் கைஸ், இந்த இடத்துல நான் இப்போ காப்பி பண்ணுறேன் தெரியுமா, அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அவங்களோட சப் சேனல்னு ஒன்று இருக்கும், இப்போ நான் ஷோ பேஸ்ட் பண்ணுறேன் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஜெட்டா டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஜெட்டா வெப்சைட்டில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தது வேறு எப்படி ப்ரோ இதில் நம்ம ஜெட்டா டோக்கன்ஸ் ஏன் மலாம், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் தான். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாஸ்க் நம்ம பண்ணணும் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசெட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான டிஸ்கார்டில் போயிட்டு பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணுறது மூலமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜெட்டா டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் வந்து இந்த இடத்துல ஸோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு என்னென்ன ப்ரோ இதில் பண்ணலாம் அப்படின்னா மேலே மூணு கோட் இருக்கும், அந்த மூணு கோடை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி இந்த இடத்துல ஸ்வாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்வாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து கொய்ரலி நெட்ஒர்க்கில் வச்சு, ஸோ GETH. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாலிகன் மும்பை வச்சு, இந்த இடத்துல என்ன டோக்கனா மேட்டிக். ஸோ மேட்டிக்கோ இல்லை செட்டாவோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எத்தனை ETH, ஸோ உங்ககிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.2 ETH போட்டுக்கிறேன். ஸோ ETH போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் ஸ்வாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்ம் கேட்கும். ஸோ கன்ஃபர்ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபர்ம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கன்ஃபர்ம் கொடுத்துறேன். ஸோ கன்ஃபர்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக நம்மளோட ஜெட்டா வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகும்ன்றதை போட்டுருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா கைரலி, கைரலி டு ஜெட்டா, ஜெட்டா டு பாலிகன் மும்பை. ஸோ வி ஹவ் டு கிவ் சம் டைம். ஸோ வெயிட் பண்ணுவோம் கைஸ். இதே மாதிரி நீங்கள் ஸ்வாப் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேடிங் வால்யூம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கான அதாவது சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்ம் வேலை 2N ஜெரா டோக்கன்ஸ்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வரல. ஸோ கோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு கன்ஃபர்ம்ன்றதை கொடுங்க. ஸோ கன்ஃபர்ம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆகும். எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மெட்டாமாஸ்க்கு போயிட்டு இங்கே ஒரு கன்ஃபர்ம் கேட்கும். ஸோ அதுவுமே கொடுத்துங்க. நான் லைவாக தான் கைஸ் பண்ணி காட்டுறேன். அப்படியே பாருங்கள் என்னென்ன ப்ராப்ளம் எங்கெங்கே வரும்ன்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஜெட்டாக்கு போயிருக்கேன். ஸோ எரர் வெரிஃபைங் யுவர் வேலட் அப்படின்னு கேட்குது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் கன்ஃபர்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபர்ம் கொடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெட்டாமாஸ்க்கு போகிறேன். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா சைன்இன் கேட்கும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆகி என்னோடய பாயிண்ட்ஸ் எவ்வளோ நான் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் இவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் பண்ண தெரியுமா, இந்த இடத்துல ஸ்வாப்புக்கு போய்க்கோங்க. ஸ்வாப்புக்கு போயிட்டு ஸோ இந்த இடத்துல என்னோடய ஸ்வாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வாப் அகைன் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ஸ்வாப் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேடிங் வால்யூம் கொண்டு வரதுனால ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லீடர் போர்டு இருக்கும். இந்த லீடர் போர்டில் ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி மேலே போயிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி மேலே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கிது. கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ரிவார்ட் கிடைக்குமான்னு தெரியல. பட் நீங்கள் டாப்பில் மேலே போக போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி ஆர்ஆப்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த ட்ரேடிங் வால்யூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண அதாவது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆர்ட்ராப். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து அவங்களோட மெயின் நெட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.